ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, எனது SK21 ஹீரோயினை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா. ஸோ இந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் பிக்பாஸ் ஷோவோட ஃபினாலே நடந்துச்சு. அண்ட் இந்த ஃபினாலேயில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தகவல் ஒன்று கமல் சார் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு பிக்பாஸ் ஸ்டேஜில். அதாவது, சோனி பிக்சர்ஸ் அண்ட் கமல் சாரோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் சாரை வச்சு படம் பண்ண போகிறதாகவும், படத்துக்கு SK21 தற்காலிகமாக டைட்டில் வச்சிருக்கிறதாகவும், இந்த சம அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் அண்ட் போட்டோஸ் மூலமாக ஒரு ஷாக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு கமல் சார் அவர்கள். அண்ட் அதுக்கப்புறமா SK21 படத்தை பத்தி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அண்ட் நேத்து மார்னிங் சர்ப்ரைஸா ராஜ்கமல் பிலிம்ஸ் கிட்ட இருந்து ஒரு சம தகவல் வந்துச்சு SK21 பத்தி. அதாவது, அவங்களோட 51st ப்ரொடக்ஷன் மூவியான SK21 நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வருதுன்னு சோசியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அறிவிச்ச மாதிரியே அப்டேட் வந்து ஷார்ப்பா 6 மணிக்கு வந்துச்சு. என்ன அப்டேட்னா, படத்துல சாய் பல்லவி அவர்கள் ஜாயின் பண்ணிருக்கிறதா இந்த ஸ்டில்ஸை வெளியிட்டு ஒரு சம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், சாய் பல்லவி அவர்கள் தான் SK21 ஹீரோயின். அண்ட் இந்த படத்தில் எஸ்கே சார் அவர்களும் சாய் பல்லவி அவர்களும் முதல் முறையாக ஒன்று சேர்றாங்க. ஸோ இவங்க காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதுதான் SK21 லேட்டஸ்ட் அப்டேட். நீங்கள் இந்த தகவலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.